ஆண்டவரும் இரட்சகரமாக இயேசு கிறிஸ்து இனிய நமச்சவங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தேவைப்படையிலே இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நமக்கு இதை மகிழ்ச்சி அடைகிறேன் அலையிலா ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் நமக்கு அருமையான ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு வருகிறார் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் கூட ஆண்டர் கொடுக்கிற ஆலோசனை என்ன லேபியர் ஆகும் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாராவது வசந்த கூட வாசிக்க கேட்போம் உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக பிறனுடைய ரத்த பழிக்கு உட்பட வேண்டாம் நான் கர்த்தர் ஹம்மு பாருங்க பயங்கரமாக இருக்கல நான் கர்த்தர் நீ என் பிள்ளைங்களா இருக்கிறீங்க அதனால என்ன செய்யணுமா பிறருக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க தெய்வ பிள்ளையில அதனால என்ன நடக்கிறது பிறனுடைய ரத்த பழிக்கு உட்பட வேண்டாம் அப்போ கோல் சொல்றதுனால ரத்த பழி நம்ம மேல விழுகிறது அப்ப எவ்வளவு முக்கியமான காரியம் பாருங்க சிலரெல்லாம் குடும்பங்களை கெடுப்பதற்காகவே இருப்பாங்க ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் இப்படி அப்படி பேசி கலங்கம் பண்ணி ஒரு அது ஒரு ஆவி கலகத்தின் ஆவி பொது மொழிபெயர்ப்பில் இது எப்படி இருக்குன்னா பிறருக்குள்ள புறங்கூறி திரியாயாக சிலர் வேலையே என்னென்னாக்கா எப்படியாவது ஒருத்தரை குறித்து மற்றவங்களை சொல்லிடணும் அது நல்லா சொன்னால் பரவாயில்ல தவறாக சொல்லி வை அவங்களுக்கு விரோதமான காரியங்களே சொல்லி இன்றைக்கி கணவன் மனைவிக்கு விரோதமா மனைவி கணவனுக்கு விரோதமா பிள்ளைங்க பெற்றோருக்கு விரோதமா இந்த குடும்பத்துக்கு விரோதமாக அந்த குடும்பம் இப்படி எத்தனை குடும்பங்கள் இந்த கோல் சொல்லுகிறனால புறங்கூறுகிறதுனால சீரழிக்கப்பட்டிருக்காங்க தேவப்பள்ளையில் எத்தனை பிறகு தற்கொலைக்கெல்லாம் போயிருக்காங்க ஆனால் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் பற்றி யாரும் புற கூறக்கூடாது அலையிலுயா மற்றவங்களை பற்றி அவங்க ஊர்வேளை கோர்ஸ் அப்படி கூட இருக்கலாம் நமக்கு மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு மற்றவங்களை நியாயத்திருப்பதுக்கு நாம் யார் ஒருவேளை அவங்க வாழ்க்கை அப்படி இருக்கா நாம முழங்கால் பட்டிட்டு ஜோம் பண்ணலாம் ஆண்டு அதை தான் சொல்றேன் முழங்கால் ஜோம் பண்ணலாம் இல்லை அவங்களை கூப்பிட்டு தனியாக பர்சனலாக நீங்க ஆலோசனை கொடுக்கலாம் ஆனால் ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் இப்படி தீமையான காரியங்களை புறங்குறி தெரியாதீங்க இதே அது ரத்த பழியை உண்டு பண்ணுமா ஹாலையில நீதிமொழியில் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசந்த குறை வாசிப்பீங்கன்னா அங்கே சாலுமணி யானை புறங்கூறுதலை பற்றி ஒரு சொல்லுகிறார் வாசிக்க கேட்போம் விறகு இல்லாமல் நெருப்பு அவியும் கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும் இல்லைனாக்கா நெருப்பு அணைஞ்சிடும் இப்போ ஒரு கட்டை எரிஞ்சிட்டு இருக்குன்னா கட்டை மேல கட்டை போடும் போது தொடர்ந்து எரிஞ்சுட்டு இருக்கும் அதில் கட்டை போடாம அது தனிஞ்சு போகும்போது அது நெருப்பு போயிடும் அதே போலதான் கோல் சொல்லுகிறவன் இல்லாம நான் பண்ண சண்டை அடங்குவான் அப்ப சண்டை உண்டாகிறதுக்கே யார் தான் காரணம் கோல் சொல்லுகிறவன் தெய்வ பிள்ளையில் அப்போது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு விரோதமாக கோல் சொல்லி புறம் எப்படியாவது அவங்களுக்குள்ள சண்டையை உண்டு பண்ணுறாங்க அது ஒரு அசுத்தாவின் கிரிய தெய்வ பிள்ளையில் செய்து அதில் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீங்க அதே நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே சாலுமன் இன்னியோட காரியத்தை கூட சொல்லுகிற வாசிக்க கேட்போம் மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் பாருங்களேன் எவ்வளோ பயங்கரமாக இருக்கல கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகத்தையும் பிரித்து விடுகிறான் உயிருக்குயிராக நேசிக்கிறான் சின்ன வயசுலேயும் அவன் ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துட்டாங்க சின்ன வயசுலேயும் ஃப்ரெண்டு அவங்க எனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் ஆனால் இந்த கோல் சொல்லுற மாதிரி புறம் கூறுறதுனால அவன் சிநேகத்தையே கெடுத்து விடுகிறோமா தேவப்பள்ளியில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் இருக்குது நீதிமொழிகள் பதினெட்டு எட்டு கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே இன்னொரு காரியம் கூட சொல்லப்பட்டிருக்கோம் வாசிக்க கேட்போம் கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டை போல் இருக்கும் ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும் ஆமே அது விளையாட்டுக்கு கூட சாதாரணமாக ஜோக்கு தான் பேர் சொன்ன சும்மா விளையாட்டை தான் சொன்னேன் அவங்கள பற்றி ஆனால் அது என்ன செய்யணுமா அந்த இறுதியத்தை தைக்கும் அப்படின்னு வேதனைப்படுத்தும் அந்த இறுதியத்தை காயத்தை உண்டு பண்ணும் இன்றைக்கி இந்த பரிசுத்தமான நல்ல ஆண்டர் கொடுக்குற ஆலோசனை படி ஒருவேளை அப்படி புறம் கூறுகிற அந்த குணம் இருக்குமா நான் இனியோடு நிறுத்தி ஆண்டுறேன் என்னை உங்களை போல மாற்றுங்க ஆண்டுறேன் மற்றவங்களை நான் மற்றவங்களுக்கு விரோதமாக சண்டை கிளப்புறவனா இல்லை சமாதானம் பண்ணுறேன் என்ன மாற்றுமான்னு கேட்போம் ஆண்டு நிச்சயமா உதவி செய்வார் கண்களை முடி நம்ம செபிப்போம் அன்பு தகப்பனே மக்கள் நன்றி சொல்லி மொ துதிக்கிறோம் ஐ சோத்திரப்பா அண்டவரே மக்க நன்றி அண்டவரே நன்றி அண்டவரே நாங்கள் புறங்கூறாதுபடிக்கு அன்றரே அந்த புறங்கூற சண்டையை உண்டு பண்ணுமே பிராணி சிநேகத்தையும் பிரித்துடுமே அன்றரே அவன் இறுதியத்தை தைக்குமே என்று சொல்லப்பட்டிருக்கு அன்றவரே நாங்கள் சமாதானக்காரர்களாக எங்களை மாற்றுங்க அப்படியே பட்ட காரியங்கள் இருக்குமான இன்னைக்கு அது வேரோடு பிடுங்கி பரிசுத்தப்படுத்தி அன்றுவரே சரி செய்ய முடியாமிக்கிறோம் கிருபிக ஒப்பு அன்றரை ஒருவேளை இதுக்கு முன்னாடி யாருக்கார அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அன்றரை அவங்கள ஒப்புரவாக கிருபச்சு இந்த நாள் முழுதும் கரம்பிடித்த நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூல ஜபம் கிளப்புதா ஆமே கோல் சொல்லாதீங்க மற்றவங்களுக்கு சமாதானம் பண்ணுங்க காட் யூ